இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். தேவனுடைய அன்பான ஒரு கரிசனை இந்த வசனத்தில் தேவ பிள்ளைகள் மீது வெளிப்படுகிறதை நாம் பார்க்கலாம். ஏன்னா முடிவெடுத்தல் என்பது முக்கியமான ஒரு காரியம். எதை தீர்மானம் பண்ணுவது என்று யோசிக்கும் போது நிறைய காரியங்கள் நமக்கு முன்பாக இருக்கிறதுனால சரியானது சிறப்பானது என்று தேர்ந்தெடுப்பதில் இன்றைக்கி நிறைய பேர் நம்ம குழம்புறோம். சரியானதா சிறப்பானதா இல்லை, தேவனுக்கு பிரியமானதா, அதுதான் முக்கியம். இப்போ கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஆலோசகராக தன்னை வெளிப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருப்பதை இந்த வசனத்தின் மூலமாக உறுதிப்படுத்துகிறார். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆலோசனையும் தேவை, வழி நடத்தப்படுதலும் அவசியம். வெறும் ஆலோசனை மட்டும் இருந்தால் போதாது, அந்த ஆலோசனையின்படி வழி நடத்தப்பட வேண்டும். இந்த ரெண்டையுமே கர்த்தர் செய்கிறார். எந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறது, எந்த காலேஜை தேர்வு செய்கிறது, என் பிள்ளைக்கு சரியான துணை இதுதானா, என் வேலையில் இந்த பிரான்ச்சை தான் நான் செலக்ட் பண்ணணுமா, இப்படிலாம் நிறைய பலதரப்பட்ட ஆப்ஷன்ஸ் ஒரு நபருக்கு வரும்பொழுது அங்கே தான் தடுமாறுறாங்க, அங்கே தான் குழம்புறாங்க. ஆனால் நல்ல தேவனுடைய பிள்ளைகளாய் அவருடைய உதவியை நீங்கள் நாடுகிறவர்களாக இருந்தால் இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் அழகாக நிறைவேறும். ஆண்டவர் உங்களுக்கு நல்ல கவுன்சிலராக இருப்பார். எதை செலக்ட் பண்ணணும், எதை தேர்வு செய்யணும் என்பதில் குழப்பம் இல்லாத ஒரு மனநிலையை உங்களுக்கு தருவார். ஆப்ஷன் இருக்கிறதுனால தானே உங்களுக்கு தடுமாற்றம் இருக்குது. ஆனால் ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், அதில் எது சரி என்பதற்கான அடையாளத்தோடு கர்த்தர் அதை வெளிப்படுத்துவார். அது மாத்திரமல்லாமல் வழி நடத்துகிற ஒரு தேவனாய் இவர் இருக்கிறாருங்கிறதுனால அதில் எப்படி நாம் செயல்பட வேண்டும், அதில் எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து அவர் நமக்கு சொல்ல ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், ஆண்டவரே நீங்கள் எனக்கு ஆலோசனை சொல்லுங்கள், உங்கள் வழியில் என்ன நடத்துங்க. அப்போ இதற்கு தேவன் நமக்கு தந்திருக்கிற ஒரு பெரிய டூல் தான் இந்த பைபிள். இதில் கர்த்தருடைய ஆலோசனை நமக்கு இருக்குது. ஆண்டவர் இதில் எப்படி நம்மை வழி நடத்துகிறார் என்கிற வழிகள் இதில் தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வேதத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் எனக்கு உங்கள் ஆலோசனை வேணும், உங்கள் வழி நடத்துதல் வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு நல்ல விதங்களிலே ஆலோசனை தந்து வழி நடத்துவார். பரலோக தேவனே, யாருடைய மனதில் என்ன குழப்பம், எதை தேர்வு செய்வது, எதை தீர்மானிப்பது என்பதை குறித்த ஆண்டவரே எண்ணங்கள் நிறைந்திருந்தால் நீங்கள் ஒரு நல்ல ஆலோசகராக வழிகாட்டியாக இருந்து அவங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஃபார் பிரேயர் காண்டாக்ட் பாஸ்டர் ஜெயகுமார், எல்சடாய் மினிஸ்ட்ரீஸ், 9500252586, சுரண்டை.